غاب مولانا محمد اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم أجمعين. أما بعد، أنبكم مريادكم ريا أهل السنة والجماعة كل غير قديم بطم كل أرمي تغير غير إن دي إن நேரடி ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருக்கும் மாற்று கொள்கையைச் சேர்ந்த அன்பர்களே, நண்பர்களே, பராத்தினுடைய இரவு இன்னும் ஒரு சில சிரங்களில் நம்மை நாடி வர இருக்கிறது. ஒவ்வொரு சிறப்புக்குரிய நாட்கள் வருகிற போதும் புதர்க்கங்களும் இரண்டாவாதங்களும் தலை பிரித்து ஆடிக்கொண்டு இருப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக சமூக வலைதளங்களில் விதண்டாவாதத்தின் அடிப்படையில் சந்தேகங்களை கிளர்ந்து விடப்பட்டு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய வணக்கங்களை சீரழித்து வணக்கங்களை விடுத்து இரண்டோட செய்யக்கூடிய அமைப்பும் செயற்பாடுகளும் ஏகத்துவ பிரச்சாரம் எனும் பெயரில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அவதானமாக கருத்தல் கொள்ள வேண்டும். பூர்வீக முஸ்லிம்களினால் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலில் எடுத்து சஹாபா பெருமக்கள் பின்பற்றி வந்த பல நடைமுறைகளை வழிமுறைகளை மார்க்கம் இல்லை, அவைகள் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டவைகள் என்று ஒதுக்கி ஓரம் தள்ளி மக்களை நவீன கலாச்சாரத்திலும் மக்களை யூனியன் ஐரோப்பியர்களுடைய அந்த கல்ச்சரிலும் இஸ்லாமிய சமூகத்தை திணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த தௌஹீத்வாதிகளின் பெயரில் இயங்கக்கூடிய வஹாபி இயக்கங்கள் காணப்படுகின்றன. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிற போது வமா யஃபஅலு மின் கைரின் ஃபலன் யுக்ஃபரூ, நீங்கள் எந்த ஒரு சின்னதாக ஒரு நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கான கூலி உங்களுக்கு மறுக்கப்படாது, அந்த நன்மைக்கான கூலியே மறுக்கப்படாது. வல்லாஹு அலீமுல் முத்தகீன், அல்லாஹ் யார் தக்வாதாரி என்பதை அறிந்தவனாக இருக்கிறான், முத்தகீன்களை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்று குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான். நாம செய்யக்கூடிய அந்த வணக்கம் சின்னதாக இருந்தாலும் அந்த நன்மை எங்களுக்கு மறுக்கப்படாமல் கொடுக்கப்படும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்காகும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நன்மையை காலம் முழுக்க செய்யுங்கள். இந்த உலகத்தில் வாழுகிற காலம் முழுக்க நன்மைகளை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து கொள்ளுங்கள். அருள்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள், இறைவனுடைய அந்த அருள் நிறைந்த நேரங்கள் எப்போது உங்களை நாடி வருகிறதோ அந்த நேரத்தை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு உங்களை நீங்கள் தயாராக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்து உங்களை உங்களுக்கு அள்ளி வீசப்படக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு அவருடைய அந்த ரஹ்மத்து கிடைக்க வேண்டும் என்று நாடுகிறானோ, அல்லாஹ் யாருக்கு அந்த நியமத்து கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். மோஜமல் கவியத்தை செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எந்த வணக்கத்தில் இருக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எந்த நேரத்தில் கிடைக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஆதலால் எந்த வணக்கத்தை செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அன்பையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அதிகமாக வேண்டுமே தவிர இருக்கின்ற
நின்ற வணக்கங்களின் எண்ணிக்கையை குறைத்து குறைத்து வெட்டு பேப்பராக எங்களை நாம் மாற்றிக் கொள்ளக்கூடாது. அந்த சேவையைத்தான் இந்த தௌஹீத்வாதிகளின் பெயர் ஏதுக்குரிய வஹாபியும் செய்து வருகிறார்கள். மக்களை வெட்டு பேப்பராக இருக்கிற வணக்கத்தை தான் குறைக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த பராத்துடைய இரவு என்கிற ஒரு இரவு எடுத்துக்கொண்டால், சமீப காலமாக அப்படி ஒரு இரவு கிடையாது. அந்த இரவில வந்து விசேஷமாக குர்மா ஓதுறதோ ஏனைய வணக்கங்கள் செய்யறதோ அப்படி ஒன்றும் இல்லை. சரமாதத்தினுடைய பெரிய 15வது பகல் பொழுதில் வராத்து நோம்பு அவர் நோம்பு கிடையாது. இப்படி உள்ளவைகளை இல்லா என்று சொல்லுவதும் இல்லாதவைகளை உள்ளதாக கற்பனை செய்து திணிப்பதும் தான் இவருடைய சேவையாக. அன்புக்குரியவர்களே, இந்த பராத்து என்கிற இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வார்த்தையை எந்த ஹதீஸ்னாவது பயன்படுத்திருக்காங்களா? இல்லையே. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுன்னா அது எப்படி மார்க்கமாகும்? அது மார்க்கத்தில் இல்லை என்பதான அர்த்தம். இந்த இவர்கள் விதண்டா வளர்ச்சிவாதி. அப்படி பார்த்தா நீங்க வந்து திரு தொழுகின்ற பெயர்ல ஒரு தொழுகை, நீங்க மக்களை எல்லாம் பெருநாளுடைய ஆட்கள்ல ஒண்ணு சேர்த்து செய்கிறேன். திடல் தொழுகையின் பெயரில் நபிகநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயாவது அவர்களுடைய ஆயுட்காலத்தில் தொழுகை நடத்திருக்காங்களா? முஸல்லா தொழுபடம் என்பது அடிசு வருகிறது. அதுக்கு திடல் தொழுகை என்ற பெயரில் ஒரு பெயரை வைத்து திடல் தொழுகை, புதிதாக உருவாக்கப்பட்ட தொழுகை இல்லையாயிரு. இதுக்கு நீங்க பதில் சொல்லி பார்ப்போம். அதுபோல ரத்த தானத்தை எடுத்துருங்க. ரத்த தானம் ஏன் செய்றீங்க? நாலு பேருக்கு அது செய்ய நன்மை கிடைக்கும். நாலு பேருக்கு அது செய்ய நன்மை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு செய்கிற இல்லையா? நன்மை கிடைக்கும் என்ற எண்ணம் வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருப்பாங்க இல்லையா? ரத்த தானம் கொடுத்தாங்களா? ஆயுள் எப்படி செஞ்சாங்களா? நீங்க இல்லாத பெயரையெல்லாம் வச்சுக்கொண்டு புதுசு புதுசா செய்வீங்க, அதெல்லாம் மாறு மாறி சொல்லுவீங்க, அதெல்லாம் விதாட்சி இல்லை என்று பிரச்சாரம் செய்வீங்க. நாங்க ஒரு இரவுக்கு ஒரு பெயரை வைத்து விட்டால் இது நபிகள் நாயகம் என்ற பெயரை பயன்படுத்தவில்லை, மார்க்கத்தில் இல்லை என்று முந்தானையை மடித்துக் கொண்டு நீங்க கடற்கரை குறித்து விடுவீங்க. ஆனா உண்மையில இந்த பராத்து என்கிற இந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தை சஹாபா பெருமக்கள் தான் எங்களை கட்டுறாங்க. நாங்களா உருவாக்கல. இவங்க வந்து சிரியா குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்வது கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் ஏதோ ஒன்று பார்த்து வந்து பேசுறாங்க இவங்க. யதார்த்தத்தில் இந்த பராத்திங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? இந்தியாவில் இருந்தோ, ஸ்ரீலங்காவில் இருந்தோ, அல்லது ஆசியா கண்டத்திலிருந்தோ உற்பத்தி செய்யப்பட்ட சரக்கு இல்ல. இந்த பராத்திங்கிற வார்த்தை மிகப்பெரும் சஹாபி, முதிர்ந்த சஹாபி, மார்க்கத்தில் நிறைவான அறிவை கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நபிகள் நாயகத்தினால் வாழ்த்தப்பட்டவர்கள். அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அவர்களுடைய மாணவன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறார்கள். என்ன செய்ய தெரியுமா? இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு ஒரு பேர் சொல்வார்கள். லைலத்துல் தஅலீம், கண்ணியப்படுத்தப்பட்ட இரவு, கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இரவு. இரண்டாவதாக லைலத்துல் நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்துடைய 15வது இந்த இரவுக்கு ஒரு பேரை சொல்வாங்க. பயன்படுத்தவில்லை. இது நபிகநாயகம் கற்றுத்தந்த மார்க்கத்துக்கு அல்லது மார்க்க சட்டத்துக்கு மார்க்க சட்டத்திட்டத்திற்கு அல்லது மார்க்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு முரணான ஒன்று இருந்திருந்தால் இப்படி ஒன்று சொல்லியிருப்பாங்களா? அதனால்தான் எங்களுடைய அறிஞர் பெருமக்கள் ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவிற்கு பராத்துடைய இரவு சொல்லுவாங்க. இது வெறுமனே சொல்வது கிடையாது. ஹதீஸில் அல்லாஹு தஆலா
ஷஅபான் மாதத்தினுடைய பிற 15வது இரவில் எல்லா அடியார்களுக்கும் முஸ்லிமான அமினான எல்லா அடியார்களுக்கும் ரஹமத்தும் மகஃபிரத்தும் செய்கிறான் என்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது இப்னு ஹிப்பான் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஆதாரபூர்வமான செய்தி, யாராலும் மறுக்க முடியாது. இப்னு ஹிப்பான் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. இத ஒரு சில வஹாபிகள் வந்து விவகாரம் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லி விவகாரம் பண்ணினால் அதுக்கு விஷயம் செய்வோம் மறுப்பு சொல்லுவோம். இல்ல முடிசராக இங்க வந்து சொல்லிட்டு போனா உங்களுக்கு வேலை வரமா இல்லையா, உங்களை நாலு பேர் வந்து கேட்கணும் ஹதீஸ் ஹதீஸ்னு சொல்றாங்களே அதுக்கு நீங்க மறுபடியும் பெயர்ல ஏதாவது உணரணும், அதை நாங்க குடிச்சு உங்களுக்கு பதிச்சிடணும். அதுதான் இப்ப நம்ம செய்ய போற வேலை. முடிஞ்ச விஷயம் இந்த வீடு வீடு மறுபடியும் பாக்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்போ வரா ஷஅபான் மாதத்தின் இப்ப 15வது இரவில் அல்லாஹு தஆலா முஸ்லிமான மூமினால் நல்லடியார்களுக்கு ரஹமத் செய்கிறான். மகஃபிரத்து பிழை பொறுப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். ரெண்டு பேருக்கு கிடைக்காது. ஒன்று முஸ்லிம் இணையப்பாளர் அவனுக்கு கிடைக்காது. இரண்டாவதாக முஷாஹின். இந்த முஷாஹின் என்ற வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தைக்கு அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அறிந்ததினாலேயோ வராத்தை எதிர்க்கிறார்கள் என்கிற சந்தேகம் இந்த விளக்கத்தை நான் பார்த்ததுக்கு எனக்கு என் உள்ளத்துல எழுந்துச்சு. என்ன விளக்கம் தெரியுமா? ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. முஷான் சொன்னால் விதாரணக்காரன், முஷான் சொன்னால் விதாரணக்காரன், மார்க்கத்தில் இல்லாத புதிய கருத்துக்களை தோற்றுவிக்கக்கூடியவன், இஸ்லாமிய பூர்வீக முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை பகைத்து அவர்களை காபிராக்கி அவர்களோடு விரோதம் கொண்டு அவர்களை நடத்தக்கூடியவன், இப்படிப்பட்ட வித அத்துக்காரர்களாகிய முஷாஹின் என்ற அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விளக்கம். இந்த வித அத்துக்காரன் இந்த முஷாஹினுக்கும் விசேஷமாக எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இரண்டு பேர் முஸ்லிமும் விதாத்துக்காரர்கள் இந்த இரண்டு பேருடைய பாவமும் மன்னிக்கப்பட மாட்டாது என்பது அல்லாஹும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தகவல் ஆகும். அன்புக்குரியவர்களே, இப்னு ஹிப்பான் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான செய்தி. இப்ப நான் என்ன கேட்கிறேன் சொன்னா, அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் தான் எல்லா முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அருள் செய்கிறான், ரஹமத்து செய்கிறான். என்னிடத்தில் பிழை பொறுக்க தேடக்கூடிய யாரும் இல்லையா, நான் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சு தருவேன். யாராவது துஆ செய்ய இல்லையா, உங்களுடைய துஆவை நான் கபூல் செய்கிறேன் சொல்லி இரவினுடைய மூன்றாவது இறுதி பகுதியில அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த ரஹமத்தையும் மகபிரத்தையும் கொடுக்கிறான், இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான் என்பதாக புகாரி முஸ்லிம் போன கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி பார்க்க முடிகிறது. சிறப்பு இருக்கிற போது விசேஷமாக ஷஅபான் மாதத்தினுடைய பிற 15வது இரவில் இப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். மாற்று கொள்கையில் இருந்தாலும் நீங்கள் ஒருகர் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து நியாயமாக்கிறதா என்று நடுநிலையாக சிந்தித்து பார்ப்பார்கள். எல்லா இரவிலும் என்ன சிறப்பு இருக்கு, ஓகே ஸ்பெஷலாக விசேஷமாக இந்த ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 15வது இரவில் பதினைந்தாவது இரவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்ற அடிப்படை மாதத்தில் இருந்து உங்களுடைய மாற்றுவத கொள்கை சார்ந்த சகோதரர்கள் உடம்பு இல்லை என்று சொல்கிறார்கள். தெளிவாக ஹதீஸை மறுப்பதா இல்லையா, டிஎன்ஏ கிளை குட்டிகளா இல்லையா, இந்த வாதங்கள் சிரித்து பார்க்க வேண்டும். எனவே
வராகத்தினுடைய இரவு ஷஅபான் மாதத்தினுடைய 15வது நாள் சிறப்புக்குரிய இரவு என்பது ஹதீஸில் நிரூபிக்கப்பட்ட ஒரு தகவலாகும். எப்படியெல்லாம் வணக்கம் செய்ய வேண்டும் என்று தனது வழிகாட்டலில் மக்களுக்கு வழி காட்டிவிட்டு சென்றார்கள் என்பதை நாம் ஆய்வு செய்கிற போது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்னுள்ளதான் உறங்கினார்கள் தூங்கினார்கள். அன்றைய இரவு திடீரென நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. அவர்களை நான் தேடிச் சென்ற போது இதே முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஆதாரபூர்வமான செய்தி 1118வது எடுக்கப்பட்டது. இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவில திடீரென்று அவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காணல, ஆயிஷா நாயை தேடி போறாங்க, பள்ளிவாசல சுஜூதுல இருந்து கொண்டு இந்த துஆ செய்யறாங்க. ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. இந்த இரவு எந்த இரவு என்பதை அறிஞர் பெருமக்கள் ஆய்வு செய்கிறார்கள். எந்த இரவு என்பது ஹதீஸ் தெளிவாக இல்லை. ஆனால் இந்த நிகழ்வு எப்போது நடந்தது என்பதை இமாம் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் அமாலில் முத்தலகா என்கிற தன்னுடைய கிரந்தத்தில் சொல்கிறார்கள், இந்த இரவு ஷஅபான் மாதத்தினுடைய பிற 15வது இரவினோடு சம்பந்தப்பட்டது, அந்த இரவில் நடந்ததுதான் என்று சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய அல் அமாலில் முத்தலகா என்கிற கிரந்தத்தில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதத்தினுடைய பிறை 15வது இரவில் அல்லாஹுவை தொழுது விசேஷமாக துஆ செய்திருக்கிறாங்க. இந்த செய்தியை அமான் முத்தலகாவில கொண்டு வந்து இந்த இரவு ஷாபானுடைய பிறை 15வது இரவு என்பதை எங்களுக்கு ஆதாரமாக நிரூபித்திருக்கிறார்கள். அப்ப ஷாபான் மாதத்தினுடைய இரவு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காக வணக்கத்தை கொண்டு அந்த நாளை உயிர்ப்பிக்க வேண்டும். இவைகள் எல்லாம் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் தான் என்பதில் சந்தேகம் இல்லாமல் எங்களுக்கு ஆணித்தரமாக ஆதாரபூர்வமாக இது நிரூபிக்கப்படுகிறது. அடுத்ததாக பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் சுன்னத்தா நோன்புகளை திங்கட்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் ஒவ்வொருக்கு வாரம் நீங்க வச்சு கொள்ளுங்க சொல்லுவாங்க. இது வழக்கம். குறிப்பாக ரமலானுக்கு அடுத்து ஒரு மாதத்தை முழுமையாக நோன்பு நோற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது கிடையாது. ஷாபான் மாதம் ஷாபான் மாதத்தினுடைய 30 நாட்களும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க நோன்பு நோப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ஹாவாக சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தினுடைய 30 நாட்களும் முழுமையாக குடிப்பாங்க. யார சுரல்லா, நீங்க ஏன் இந்த ஷபா மாதத்தினுடைய எல்லா நாளில் நோன்பு முடிக்கிறீங்க என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், இன்னல்லாஹ யஜ்துபு ஃபீஹி அலா குல்லி நஃப்ஸின் மைதத்தில் கிஸ்னா, அல்லாஹ் ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு மனிதனுடைய மரணம் எப்போது என்பதை ஷபான் மாதத்தினுடைய அந்த நாட்களில் தான் தீர்மானிக்கிறான். ஷபான் மாதத்தினுடைய அந்த இரவுகளில் தான் தீர்மானிக்கிறான். அல்லாஹ் என்னுடைய ஆயுளை நிர்ணயிக்கிற போது, என்னுடைய ஆயுளை அல்லாஹ் தீர்மானிக்கிற போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அதனால் நோன்பு பிடிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
அப்ப ஷாபானுடைய மாதம் பொதுவாகவே சிறப்புக்குரிய மாதம், முடிப்பதற்கு மிகவும் விருப்பமான மாதம். ஷாபானுடைய மாதத்தில் எங்களுடைய ஆண்கள் திருத்தி ஆயுதங்கள் எல்லாம் திருத்தி எழுதப்படுகிற மாதம் என்பது நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியில் இருந்து தெளிவாகிறது. இது அத்தரவீவ உத்தரகிப் என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியாகும். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க ஷாபான் மாதத்தை குறித்து. ஷாபான் மாதம் என்பது மக்கள் எல்லாம் கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய மாதமாகும். ரஜப் மாதத்துக்கும் ரமதான் மாதத்துக்கும் இடைப்பட்ட ஷாபான் மாதம் எல்லோரும் கவனம் செலுத்தாத ஒரு அசாட்டுத்தனமாக நடக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு நிற்பதை பதிவுகிறேன். ஏன் தெரியுமா? நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு வருடத்தினுடைய வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம் என்று சொன்னார். அப்ப எவ்வளவு சிறப்புகள் இந்த மாதத்திற்கு இருக்கிறது? இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய பிற பதினைந்தாவது இரவாகிய வராகத்தினுடைய இரவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அதை வடிகளாயகம் செல்லாக ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அப்ப இப்படி இந்த மாதத்திற்கு சிறப்பு இருக்கிறது. இந்த மாதம் முழுக்க நோன்பு நோற்பதை நவீன நாயகம் செல்லாக விரும்பினார்கள். இந்த மாதத்தினுடைய குறிப்பிட்ட ஒரு சில நாட்களை நோன்பில் கழிக்க வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சகாபாக்களை ஊக்குவித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதையும் ஹதீஸில் பார்க்க முடிகிறது. எப்படி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இம்ரான் ஹுசைன் ரசியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமாக செய்து அறிவிக்கப்படுகிறது. இம்ரான் ஹுசைன் ரசியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லது இன்பான ஹுசைன் இருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸில் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆளை பார்த்து சொன்னார் என்று சொல்வாங்க. அதை இவங்க கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்டாங்க? யா ஃபுலான், ஓ மனிதரே, அசுந்த மிக சுந்தரத்தி மாத ஷஹர், இந்த மாதம் இந்த மாதம் ஷாபான் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் நோன்பு பிடிக்க இருக்கையா என்று கேட்கிறாங்க. நடுப்பகுதி என்பது ஒரு மாதத்தினுடைய நடுப்பகுதி என்பது இந்த பதினைந்தாவது நாளை குறிக்கும். அப்ப ஷாபான் மாதத்தினுடைய நடுப்பகுதி என்பது பதினைந்தாவது நாளை குறிக்கும். ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது நாள் இமாம் அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு கூற்றுப்படி பராத்துடைய இரவு. இந்த பராத்துடைய நோன்பை நீங்க நோக்கவில்லையா, பிடிக்கவில்லையா என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேள்வியாக. இது முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இது யாரும் மறக்க முடியாது. சென்ற வருடம் மௌலவி சாஃபி ஷாஜி அவர்கள் இந்த ஹதீஸை ஏதோ நான் தெரியாமல் சொல்லி விட்டேன் என்று அவர் விளங்கிக் கொண்டு வசமாக மாட்டிக்கொண்டு தப்பினம் பொழித்தல் சொல்லி அவரை ஓடிய வரலாறுகள் எல்லோரும் அறிந்தபடிய இன்றும் நிலுவையில் இருக்கிறது அந்த வீடியோ எல்லா காட்சிகளும். எனவே ஷாபான் மாதத்தினுடைய பிற பதினைந்தாவது இரவில் நோன்பு நோக்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக இந்த ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு வந்து இது நாங்க ஸ்ரீலங்காவில இருக்கிற இந்த சுதேசமாத்து கூட்டம் மட்டும்தான் செய்யறாங்க, இவங்க மட்டும்தான் சிறப்பிச்சிருக்காங்க, இவங்க மட்டும்தான் அந்த இரவுல வந்து வணக்கம் செய்யறாங்க என்று நீங்க நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லமா இவனுடைய நண்பனை ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், வலைலத்தின் ஷாபான் மாதத்தினுடைய பிறை பதினைந்தாவது இரவு இருக்கிறது. இந்த இரவு இவர்களை போன்ற மிக பெரும் தாம்பிகள் இந்த இரவை கண்ணியப்படுத்துவார்கள். இந்த இரவில வணக்கம் செய்வதற்காக தங்களை அவர்கள் தயார் செய்து கொள்வார்கள். இவர்கள் வழியாகவே மக்கள் இந்த இரவை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல அந்த வழிமுறையை அவர்கள் படைக்கொண்டார்கள் என்கிற செய்தியை இவரது பிரகமரி அவர்கள் தன்னுடைய லத்தாயிபுல் மஆரிபில் பதிவு செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மிகப்பெரும் வரலாற்று ஆசிரியரும் ஹதீஸ்களை அறிஞருமான இப்னு அஸாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிறப்பம்சத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பு என்ன தெரியுமா? வகான முவாகிபன் அலா ஸலாத்தில் ஜமாஅத்தி வ திலாவத்தில் குர்ஆன்.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். ஒவ்வொரு ரமதானுடைய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு ஹத்தம் முடிப்பார்கள். இப்படி தொடர்ந்து சொல்லி சொல்லிட்டு இப்ரா அசாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வணக்கத்தை கொண்டு உயிர்ப்பிப்பார்கள் என்கிற சிறப்புடன் சிந்தித்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய சீரான முகலாய்கிற கிரந்தத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இப்ரா அசாஸ் ரஹ்மத்துல்லாஹி மிக பெரும் ஹதீஸ்களை அறிஞர். அவங்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சு அதிகமான எக்கச்சக்கமான ஹதீஸுகளும் வரலாற்று பதிவுகளும் இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. செலவுசாலிகள் இன்னொருகளாக நல்லடியார்கள் வழியாக பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தி அண்ணன் அவங்க வந்து அந்த இரவையில வந்து நின்று தொழுது வணங்குவார்கள். தனவியில் தொழுவதை பல செலவுகளும் இதுக்கு முன்னால் செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. சிறுதாளிக்கா நன்மைகள் நல்ல வணக்கங்கள் செய்யப்படுகிற போது அதை மறுக்கக்கூடாது என்று உங்களுடைய வஹாபி கருத்தை முதன் முதலாக வித்திட்டு விதைத்து மக்களுக்கு பரப்பிய இப்னு தைமியாவை தன்னுடைய மஜ்முல் ஃபதாவாவை தெரிவித்தார். எப்போ நீங்க மறுக்க முடியும்? உங்களுடைய குருநாதனுடைய கூற்றையை நீங்கள் மறுக்கிறீர்களே. சிறப்பு இருக்கின்றது என்பதை எவ்வளவு கச்சிதமாக சுருக்கமாக சொல்லி தருகிறார். அவர் நாங்கள் ஏற்பது கிடையாது. அவர்களுடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டவர். அவர் காவிரண்டுதான் நாங்க உதசிமா உருவ வணக்கத்தை தோற்றுவித்தவர் என்பதுதான் எங்களுடைய வாதம். நீங்க அவரை தனக்கு மேல திருத்தி வச்சு கொண்டாடக்கூடியவர்கள் இப்னு தைமியா, அதே போல அல்பானி, இப்னு மாசின் இவங்களை எல்லாம் பெரும் மர்த்தர்களாக முஜத்திற்காக நீங்கள் அவர்களை எல்லாம் மதிக்கக்கூடியவங்க. இவர்கள் எல்லாம் இதை ஆதரித்திருக்கிறார்கள். இச்சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் இவர்கள் செல்கட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறுக்கிறீர்களா? அப்ப அவங்க ஆதரித்ததை நீங்க மறுக்கிறீங்க. அவங்க இந்த விஷயத்தில் தவறு தவறாக செய்துவிட்டார்கள், தவறு செய்து செய்தார்கள் என்றாவது நீங்க செய்யணும், செய்தியை பதிவு செய்யணும். அடுத்ததாக இந்த பராத்துடைய இரவில் விசேஷமாக துஆ, விசேஷமாக ஒரு துஆவை எல்லோரும் கேட்பார்கள். அல்லாஹும்ம யாதல் மன்னி ஃபலா யுன்னு அலைக யாதல் ஜலால் வல் இக்ராம் யாதல் தௌல் வல் இன்ஆம் யாதல் தௌல் லா இலாஹ இல்லா அந்த லஹுல் லாகி வ ஜாருல் முஸ்தஜீர் என்கிற ஒரு நீண்ட துஆ. இந்த துஆவும் இதாயிற்று. இது யாரும் செய்யல, இது மார்க்கமாக கிடையாது. இதுதான் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் நல்ல முறையில் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அந்த துஆவை ஓதுறாங்க. என்ன சொல்லுங்க தெரியுமா? மா தஅ அப்து கத்து பிஹாதி தஅவாத், பின்வரக்கூடிய இந்த துஆவை யாராவது ஒருவன் ஓதினால் இல்லா வஸ்அல்லாஹு அலைஹி மைஷதிஹி, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் விசாரத்தை ஏற்படுத்துவான், அபிவிருத்தி ஏற்படுத்துவான். இந்த துஆ யா அல்லாஹும்ம யால மன்னி, கிருபை செய்யக்கூடியவனே, அருள் செய்யக்கூடியவனே, பலா யமுன அழைக்கையாளர், பலா யுமன்மு அழைக்கையாளர், ஜலாலி வணிக்கிறாம், யாரும் கௌரி வலிமையாம் என்று வராத்துடைய இரவில் ஓத ஒரு துஆ இருக்கிறதே, அந்த துஆவை முழுமையான வடிவத்தை இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ஓதுகிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு அபிஷேகால் பதிவு செய்யப்பட்ட சஹியான அன்புக்குரியவர்கள், இப்படி சஹாபாக்கள் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை நாம் செய்து வருகிறோம். இதையெல்லாம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை நீங்கள் தூரப்படுத்துகிறீர்கள். இதனால் என்னதான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏன் மக்களை எல்லாம் இப்படி நீங்க நன்மைகளை மட்டும் தூரப்படுத்துகிறீங்க? இல்லாத புறநாள கதைகளை சொல்லி இட்டுக்கட்டான செய்திகளை பரப்பி அவர்கள்
நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு உம்மத்தை இந்த உம்மத்திலிருந்து உருவாக்க வேண்டும் என்பதால் ஆர்வம் கொண்டார்கள். அதற்காகவே உழைத்தார்கள். அதற்கு நேரடியாக வழிகட்டு பக்கம் அழைத்து சொல்லக்கூடிய ஒரு உம்மத்தை சமூகத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களை, இந்த வராகத்தினுடைய இரவில் விசேஷமாக மூன்று யாசினி ஓதுவார்கள். இந்த மூன்று யாசனை ஓதுகிற போது மூன்று விதமான நியத்திகள் ரிஸ்கில் வரப்பட்டு கிடைக்க வேண்டும், நல்ல மரணம் கிடைக்க வேண்டும், ஆயுள் வரப்பட்டு கிடைக்க வேண்டும். இப்படி நல்ல மூன்று எண்ணங்களை அடிப்படையாக யாசினி ஓதுவார்கள். ஏன் யாசினி என்கிற சூரா குர்ஆனுடைய கல்வி இதயம், இந்த யாசினுடைய யாசினி சூரா குர்ஆன் இதயம், குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அப்படி என்றால் இந்த யாசினை ஓதி கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்வை மிக நெருக்கமாக வேகமாக சென்றடையும் என்பதற்காகவே இந்த யாசினியோடு துவா செய்யப்படுகிறது. துவா எப்போதும் கேட்கலாம். ஏன் இந்த இரவில் கேட்கிறோம்? அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த இரவில் இரண்டு பேரை தவிர எல்லோருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. இப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அல்லாஹ் விசேஷமாக இந்த இரவுக்கு சில சிறப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதற்காக குர்ஆனை ஓதி நாங்கள் துவா செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் ஒருவன் சூரா யாசீனை ஓதுகிறானோ அவன் மன்னிக்கப்பட்டவனாக மாறிவிடுகிறான். சூரத்து துஹானை யார் ஓதுகிறானோ அவன் மன்னிக்கப்பட்டவனாக மாறுகிறான் என்கிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, வராத்து இரவு என்பது மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கப்பட்ட ஒரு இரவு அல்ல. வராத்து இரவு என்பது மார்க்கத்தில் பூர்வீகமான முஸ்லிம்களால் பின்பற்றப்பட்ட ஒன்று. முஸ்னத் அபு ஏழாவில் இமாம் முஸ்னத் அபு ஏழாவில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, யாசினை ஓதக்கூடியவன் அதே போல சூரத் துஹான் ஹாமிம் என்ற ஆரம்பிக்கிற சூரா இதை ஓதக்கூடியவனுக்கு பாவங்களை மன்னிக்கப்படும் அப்படிங்கிறது. பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் கிருபை நீ வெகு சீக்கிரமாக கிடைக்குமா இல்லையா? அதற்காக தான் சூரத் துஹானையும் யாசினையும் ஓதுவார்கள். இது நமது அறிஞர்களினால் வழிகாட்டப்பட்ட ஒரு விஷயமா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யாவுக்கு விதிமுறை எழுதிய அல்லாமா ஸுபைதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திரிவாக இந்த செய்தியை தன்னுடைய இத்திஹாஃப் என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தத்தில் பராத்து என்கிற இரவுக்கு சிறப்பு இருக்கிறது. இந்த பராத்து என்கிற நாளில் அல்லாஹு தஆலா ஆயுள்களை என்ன செய்கிறான், புதுப்பிக்கிறான் என்கிற தகவலை நான் இதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஷஅபா மாதத்துடைய நாட்களில் தான் ஆயுள்கள் எழுதப்படுகிறது. ஒவ்வொரு வருடத்துக்குரிய ஆயுள்கள் எழுதப்பட்டு வடக்குமார்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது என்ற அந்த தகவலின் அடிப்படையில் வராத்துடைய இரவுதான் அதற்கு உகந்த தகுந்த சிறப்புக்குரிய நாள் என்பதையும் ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் அங்கு நிரூபிக்க முடியும். அந்த ஹதீஸ்களை ஆய்வு செய்கிற போது அது தகவலை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற இந்த செய்தியோடு வரக்கூடிய இந்த ஷஅபான் மாதத்தினுடைய பிற 15வது வராத்துடைய இரவில் நாம் எல்லோரும் நோன்பு குடிக்கிறோம். எல்லோரும் நோன்பு குடித்து இந்த வராத்துடைய சிறப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்வாதங்கள் அதே போன்ற புதற்கமான வாதங்கள் தவறான கருத்துகள் சிந்தனைகளுக்கு நாம் அடிமையாகி விடாமல் அதிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வுடைய இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பக்கூடிய நல்ல உம்மத்தாக நாம் மாற வேண்டும், நம்மை பின்பற்றக்கூடியவர்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்ன அல்லாஹ் இந்த வரக்கூடிய வராத்துடைய இறைவன் சிறப்பை அடைவதற்கும் அந்த நாளின் நோன்பு நோற்று நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவுக்கு யாராவது மறுப்பு சொல்கிற பட்சத்தில் தொடர்ந்து அதற்கான மறுப்புகளை நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று நாம் முற்றுப்புள்ளி வைத்த காரணம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய இனி வாரங்களில் சம்பந்தமான வாதப்பிரதிவாதங்கள் வருகிற போது அதற்கான தகவல்களை நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சில தகவல்களை சொல்லாமல் அவைகள் நாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். எனவே நன்மையை விளங்கி அதன் பக்கம் வர எல்லோருக்கும் திறந்த அழைப்பை விடுத்தவனாக எனது இந்த சிறிய உரையை முடித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.